வணக்கம், நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. மூலிகை அறிவோம் பகுதியில் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு மூலிகையை பற்றி, அதோட சித்த மருத்துவ குணங்கள், அதோட புற அமைப்பு, தாவர அமைப்பு, அதோட பயன்கள் என்ன, அது எப்படியெல்லாம் நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்தலாம், எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது மூலிகை அறிவோம் பகுதியில் ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா, இது சிவ கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது நிறைய நோய்களுக்கு பயன்படுது. நம்மளோட கிளினிக்லேயும் இது நிறைய நோய்களுக்கு மருந்தில் இதை நம்ம சேர்த்து கொடுத்துட்ருக்கோம், தனி மருந்தாகவும் இதை கொடுத்துட்ருக்கோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மூலிகை மரம்தான் மாவிலங்க மரம். இதற்கு அதிசரணம், குமரகம், கூவீரம், வில்வபத்ரி அப்படின்னு நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. கிரிட்டிவா ரிலீஜியோசா அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம். இது கெப்பாரேசிய ஃபேமிலியை சேர்ந்தது. அப்படி என்ன இந்த மரத்துக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வாத நோயில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக ஆர்ஏ, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம், சரவாங்கி. இதற்கு ஏன் முடக்குவாதம்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா நாளடியில் கை கால் விரல்கள், இதில் இருக்கக்கூடிய மூட்டுக்கள், அதாவது சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் கூட வந்து பார்த்தோம்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகி வீங்கி, சாரியோ ஃபேக்டர் அப்படின்றது ரத்தத்தில் அதிகமாகிட்டு அவங்களால நடக்கவே முடியாது. தினம் தினம் செய்யக்கூடிய ரொட்டீன் ஒர்க் கூட அவங்களால செய்ய முடியல அப்படின்னும் போது, ஒரு இடத்துல முடக்கி உட்கார வைக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு நோய் தான். இந்த நோய்க்கு சிறப்பான முறையில் இந்த மாவிலங்க பட்டை அப்படின்றது மருந்தாக நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். எந்தெந்த மாதிரியான நோய்களுக்கும் இது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆர்ஏ ஃபேக்டர் அதிகமாக இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி ஃபீவர் வரும். முக்கியமாக நைட்டில் இந்த பெயின் தாங்க முடியாத அளவுக்கு இருந்து ஃபீவர் அதிகமாக வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாவிலங்க பட்டையோடு இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து நம்ம கஷாயமாக கொடுக்கும்பொழுது சிறந்த ஒரு வலி நிவாரணியாகவும், இந்த முடக்குவாதத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாவிலங்க பட்டை, இந்த மாவிலங்க பட்டையை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, அரிசி மாவோடு கலந்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. மாவிலங்க பட்டை சூரணம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. அதே மாதிரி மாவிலங்க பட்டை கஷாயமும் சில மூலிகைகளோடு சேர்த்து சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு அருமருந்தாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த மாவிலங்க இலைகளை இலை சாறு எடுத்து தேங்காய் பாலோடு கலந்து குடிச்சிட்டு வரும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள், வாத நோய்களுக்குமே இந்த இலை சாறு அப்படின்றது பயன்படுது. கிட்ட சொல்லணும் அப்படின்னா, மாவிலங்க மரம், இது மரம் முழுவதுமே வாத நோய்க்கு யமன் அப்படின்னே சொல்லலாம். வாதம் சார்ந்து வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுது, சின்ன சின்ன மைனர் ஜாயின்ஸ்லேயும் வீக்கம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வாதம் சார்ந்து வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே இந்த மாவிலங்க பட்டை, மாவிலங்க மரத்திலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுமே சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். தெய்வ கடாட்சம் நிறைஞ்ச மரம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நிறைய கோயில்களில் பார்த்தோம்னா இது ஸ்தல விருட்சமாக இருக்குது. இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து நம்ம வந்து தியானம் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு எடுத்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கறதுல இந்த மரம் சிறந்தது. இந்த கோயிலில் இந்த மாவிலங்க மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். இந்த மாவிலங்க மரத்தோட புற அமைப்பு, அதோட இலைகளோட அமைப்பு, கனிகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற புற அமைப்பை இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். மாவிலங்க மரம் பொட்டானிக்கல் நேம் கிரிட்டிவா ரிலிஜியோசா. இது கெப்பாரேசிய ஃபேமிலியை சேர்ந்தது. இதற்கு கூவீரம், குமரகம், வில்வபத்ரி, அதிசரணம் அப்படின்னு நிறைய வேறு பெயர்களும் இருக்குது. ஆற்றங்கரையோரம், குளக்கரையோரத்துலலாம் இந்த மரம் நிறைய காணப்படுது. நம்மலாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம், குளக்கரையோரங்களில் இந்த மாவிலங்க மரம் அப்படின்றது நிறைய இருக்கும். நிறைய கோயில்களையும் இதை நம்ம பார்த்துருப்போம். கொஞ்சம் வலிமை குறைந்த மரம் தான். தீக்குச்சி, சீப்பு, நிறைய பொம்மைகள் செய்கிறதுக்கு இந்த மாவிலங்க மரம் பயன்படுது. மேகங்களை ஈர்த்து மழை தருவதற்கு இந்த மரம் ரொம்ப ரொம்ப பயன்படும். ஆற்றங்கரையோரம், குளக்கரையோரத்தில் இந்த மரம் நம்ம இன்றைக்குமே நிறைய பார்க்கலாம். நிறைய இடங்களில் ஆற்றங்கரையோரத்தில் இந்த மாவிலங்க மரம் அப்படின்றது நிறைய இருக்கும். இந்த பட்டை பார்த்தோம்னா அது ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும். இதுதான் வாத நோய்க்கு சிறந்தது. அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய அரண்மனைகள், மாளிகைகள்லாம் கட்டும்பொழுது முட்டையோட வெண்கரு, கடுக்காய்த்தோல், சுண்ணாம்பு, வெல்லம், இந்த மாவிலங்க மரத்தோட பழம் இருக்கு பாருங்கள், ரெட் கலரில் செர்ரி பழம் மாதிரி தெரியுது, இந்த பழத்தோட சாரெல்லாம் சேர்த்து தான் கட்டடங்கள் எல்லாம் கட்டினாங்க. அவ்வளோ வலிமையான கட்டடங்கள் இன்றைக்குமே நம்ம பார்க்க முடியுது. இதோட மலர்கள் வந்து பார்த்தோம்னா முதல்ல லைட் க்ரீனில் இருக்கும், அப்புறம் ஒயிட் கலரில், திரும்ப எல்லோ கலரில் இருக்கும். நிறைய மகரந்தங்கள் வந்து இந்த மலர்களில் இருக்கும்.
பழங்கள் வந்து பார்த்தோம்னா நல்லா செர்ரி ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் இளம் பச்சை, அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஆரஞ்சாக வந்துட்டு நல்லா பழுத்த பிறகு ரெட் கலரில் இருக்கும். இலைகள் வந்து பார்த்தோம்னா ட்ரைஃபோலியேட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூன்று மூன்று இலைகளாக இருக்கும். இலைகள் வந்து நல்லாவே தெரியும், மற்ற மரங்களை விட இது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இலைகள் வந்து மூன்று மூன்று இலைகள் கூட்டிலைகளாக இருக்கும். மேலே கொஞ்சம் ஷைனிங்காக, அடியில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இலைகள் இதில் பார்த்தா நல்லா கிளியராக தெரியும். மூன்று இலைகள் கூட்டிலைகளாக இருக்கும், மேலே கொஞ்சம் ஷைனிங்காக, அடியில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இந்த மரத்தோட சுவை கசப்பு துவர்ப்பு. வீரியம் வெப்ப வீரியம், அதனால தான் உடலில் இருக்கக்கூடிய வலிகளை போக்குவதற்கு இது ஒரு சிறந்த மரமாக இருக்குது. நிறைய கோயில்களில் பார்த்தோம்னா இது ஸ்தல விருட்சமாக இருக்குது. அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ஈர்த்து நமக்கு கொடுக்கறதுல இது வந்து ஒரு சிறந்த மரமாக இருக்குது. அதனால் மாவிலங்க மரத்து கீழே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒரு நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதோட மலர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு இதழ்கள் இருக்கும். ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நான்கு இதழ்கள், நடுவில் நிறைய மகரந்தங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும். நடுவில் சின்ன ஒரு பிஞ்சு மாதிரி காய் வந்து பஞ்சு மாதிரி உருவாகும். அந்த பிஞ்சு காய் உருவாகும்போது இதை பார்த்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். இது நல்ல பழுத்த பழம். பழம் வந்து பார்த்தோம்னா உள்ள நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தோம்னா சீட்ஸ் தெரியும், ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ மேலே வந்து நல்லா திக்காக செர்ரி ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே அதோட காய்கள், காயாக இருக்குது. இதோ பாருங்கள், லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதுக்கப்புறம் நல்லா செர்ரி ரெட் கலரில் இது வந்துடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.